தமிழ் மாதங்களில் சித்திரை வருட பொறுப்பு தொடங்கி வரும் மூன்றாவது மாதம் தான் இந்த ஆணி மாதம் மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இதை மிதுன மாதம் என்றும் அழைக்கலாம் சூரியனின் வடதிசை பயண காலமான உத்திராயணத்தின் கடைசி மாதமாக வருவதும் இந்த ஆணி மாதம் மிக நீண்டமான மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கிறது இந்த மாதத்திற்கு முப்பத்தி இரண்டு நாட்கள் உள்ளது கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி இந்த ஆணி மாதமாகும் தேவர்களின் மாலை நேர பொழுதே மானிடர்கள் ஆகிய நமக்கு ஆணி மாத காலம் இந்த ஆணி மாதத்தில் ஆலயங்களில் நடைபெறும் கேட்டை நட்சத்திரத்திற்கு ஜேஷ்டா நட்சத்திரம் என்ற பெயரும் உண்டு இந்த நட்சத்திரத்திற்கு உரிய தேவதை இந்திரன் என்றும் பேதம் சொல்கிறது தேவர்களின் ஜேஷ்டான அதாவது மூத்தவனான தலைமை பொறுப்பு வகிக்கின்ற இந்திரன் தனது தலைமை பொறுப்பினை தக்க வைத்துக் கொள்ளவும் தலைமை பொறுப்பினை நிர்வகிக்கின்ற திறனை புதுப்பித்துக் கொள்ளவும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுகின்ற நாள்தான் இந்த ஆணி மாதத்தில் வருகின்ற கேட்ட நட்சத்திர நாளாகும் ஆணி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரம் வரும் நாளில் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் பதினாறு வகையான அபிஷேக தீப ஆராதனைகள் நடைபெறும் ஆணி மாத பௌர்ணமி நாளில் காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடைபெறும் இந்த மாதம் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்றார் ரிஷபராசியில் ராகு புதன் மிதுன ராசியில் சுக்கிரன் மாதம் தேதி உள்ள செவ்வாயுடன் பயணம் செய்கின்றார் இந்த மாதம் குரு பகவானின் புதன் இருபத்தி மூன்றாம் தேதி மிதுன ராசியில் பயணம் செய்கின்றார் ராசியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் மகர ராசியில் சனி பகவானும் கும்ப ராசியில் குரு பகவான் பக்கர நிலையில் பயணம் கிரகங்கள் இந்த கிரகங்களின் மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் இந்த ஆனி மாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் அன்பான சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் ஆனி மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கின்றார் சப்தம பார்வையாக பார்ப்பதால் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் தடை கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறில தம்பித்து நின்று தொழில் வளம் வெற்றி நடை போடும் பம்பு வழக்குகளில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள் வாய்ப்புகள் பலவும் வாசல் தேடி வரலாம் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாயாகும் சனி பகவான் பார்க்கின்றார் இந்த சனி மற்றும் செவ்வாயின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல இது போன்ற காலங்களில் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது பொதுவாக நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெற்று பார்த்தாலும் கூட அதன் பார்வை பலன் உண்டு என்பதால் சொத்து விற்பனையில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டாகும் கேட்ட சலுகைகள் திருப்தியாக கிடைக்காது சனி பகவான் மறைமுக எதிர்ப்பு எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படலாம் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கரன் லாபஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்திலும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதால் புதிய தொழில் முயற்சிகள் கைகூடி வரும் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் இல்லத்திற்கு வந்து சேரும் ஜூன் பதினாறாம் தேதி கும்பராசிகள் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ரம் பெறுகின்றார் கும்பராசிக்குள்ளேயே இந்த வக்ர இயக்கம் நடைபெறுகிறது சனியும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் மாபெரும் கிரகங்கள் இரண்டும் வக்ர இயக்கத்தில் இருந்தாலும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடும் தொழிலில் இருந்து வந்த தொய்வு நிலை அகலும் கல்யாண வாய்ப்புகள் திடீரென்று கைகூடும் உத்தியோகத்தில் புதிய இடத்தில் இருந்து கடகராசிக்கு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் பனிரெண்டாம் இடத்திற்கு வரும் இந்த நேரம் தொழிலில் மாற்றங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் ஓய்வு பெற்றுக் கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டலாம் பெண் வழி பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வந்து சேரும் ஜூலை இரண்டாம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்வது லாபாதிபதி வருவதால் பொருளாதார பற்றாக்குறையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் அனுபவஸ்தர்களும் உங்களுக்கு அருகில் இருந்து ஆலோசனைகளை சொல்வார்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் நடைபெறும் மாதம் என்றே கூறலாம் பெண்களுக்கு இம்மாதம் குருவின் பார்வை இருப்பதால் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறும் கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் பிள்ளைகளுக்காக ஏற்பாடு செய்த உத்தியோகம் மற்றும் கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வரலாம் உடன் பிறந்தவர்களோடு கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இம்மாதம் வியாழக்கிழமை தோறும் குரு கவசம் படித்து குரு பகவானை வழிபட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாடு உங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கும் அளவான பேச்சு கொண்டு செயலில் அதிகம் நாட்டம் காட்டும் மக நட்சத்திர காரியக்காரர்களே இந்த மாதம் எதிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் முக்கிய நபர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்க பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் பயணத்தை மேற்கொள்ள நேரிடலாம் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பெண்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் கலைத்துறையினருக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை விளைவிக்கும் அரசியல் துறையினருக்கு காரியங்களில் திடீர் தடை ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் திடீர் என்று தடை தாமதம் ஏற்பட்டு விலகிச் செல்லும் மற்றவர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது பெரியோர் மற்றும் ஆசிரியர்களின் அறிவுரைப்படி மாணவர்கள் நடந்து கொள்வது நன்மையை விளைவிக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் விநாயகப் பெருமானை வணங்கி வர உங்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகிவிடும் ஜூன் பதினைந்தாம் தேதி உங்களுக்கு இல்லம் தேடி நல்ல செய்திகள் வந்து சேரும் நாட்களாக இருக்கும் ஜூலை ஒன்றாம் தேதி சந்திராஷ்டம நாட்களாக இருக்கும் இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமையாக பேசும் குணமுடையவர்கள்தான் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் சற்று குறைந்தே காணப்படும் எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் நீங்கிவிடும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம் வழக்குகள் தகராறுகளில் சாதகமான பலன் உண்டாகும் எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் அக்கறை காட்டுவீர்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கிவிடும் மனதில் உற்சாகம் உண்டாகும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் உற்சாகமாக காணப்படுவார்கள் சக ஊழியர்களின் உதவி கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகிவிடும் அரசாங்க சிறப்பாக நடக்கும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கிவிடும் மனக்கசப்புகள் மாறி குடும்பத்தில் மகிழ்ச்சி குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்டுவதன் மூலம் அவர்களிடம் நல்ல மதிப்பை பெறுவீர்கள் பெண்கள் எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையுடன் செய்து முடிப்பீர்கள் கலைத்துறையினருக்கு பணிகளில் கவலைகள் இருந்தாலும் நிறைவாக முடியும் அரசியல் துறையினருக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் வேகம் காட்டலாம் எதிலும் உற்சாகத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் ஜூன் பதினாறாம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும் ஜூலை இரண்டாம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் என்றே கூற வேண்டும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாலை வணங்கி வாருங்கள் ஒன்றாம் பாதத்தில் தீர்க்கும் குணமுடையவர்கள்தான் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் உங்கள் ராசிநாதனுமான சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் ஏற்படும் சுப்செலவு அதிகரிக்கும் உங்களது செயல்களுக்கு யாராவது ஒருவர் உறுதுணையாக இருப்பார்கள் பேச்சு திறமை உங்களுக்கு கை கொடுத்து உதவும் தொழில் வியாபாரம் மிதமாக இருக்கும் உங்களது பேச்சு திறமையால் மேலிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் சக ஊழியர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை ஏதாவது ஒரு குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத விஷயத்தால் மன வருத்தம் ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பண மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டும் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்று பார்த்தால் ஜூன் பதினேழு பதினெட்டு ஜூலை மூன்று நான்காம் தேதி சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும் ஷஷ்டி என்று முருகப் பெருமானை வழிபட்டு வாருங்கள் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானுக்கு சிதறுகாய் உடைத்து வழிபட்டு வாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும்